என்ன சொல்றியா? அதான் இப்போ அதான் எல்லாரும் செக் பண்ணலான் இருக்கு. மாடலர் எல்லாம் போன் போட்டு இருக்கேன். எம்எல்ஏ எல்லாம் அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் இருக்காங்களா, தூய்மை பணியாளர்கள்லாம், அவங்களுக்குலாம் அதை நம்ம சார்பாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுற பண்ணிட்டு இருக்கோமா? சரி ஜாக்கிரதை பார்த்தீங்க. கேரளா பார்டர்னால உங்கள் சைடில் தாசி இருக்குன்னு சந்தேகப்படுறாங்களா எல்லாரும்? கொரோனா இல்லை கிட்டத்தட்ட ஒரு 5000 வருட குவாரண்டைன் வச்சிருக்காங்க. அவங்க தனித்தனியாட்டு இண்டிவிஜுவலாக வச்சிருக்காங்க. வீடுகளில் டெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை டெஸ்ட் பண்ணலை. யாருமே டெஸ்ட் பண்ணலை. தனியாக இருக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆ, டெஸ்ட் பண்ணால் தானே தெரியும் உண்மை நிலவரம். அப்புறம் மக்கள் நடமாட்டம், போக்குவரத்துலாம் எப்படி இருக்குது? வணக்கம். என்ன மூர்த்தி, என்ன எப்படி போயிட்டுருக்கு? கொரோனாலாம் எப்படி போயிட்டுருக்கு உங்கள் ஏரியாலாம்? ஒரு கொரோனா கூட வந்தீங்கண்ணா? சரி, ஒன்றும் கேஸ்லாம் இல்லை. இல்லை, கொரோனா கேஸ் ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டலில் டவுட் கேஸு ஒன்றும் இல்லை. சரி, ரைட் ரைட். எதாவது சொல்லுங்கள், எதாவது சொல்லுங்கள். கார்த்திக், நல்லா இருக்கீங்களா? மற்ற ஸ்டேட்லேருந்து இந்த வேலைக்கு வந்தாங்களே அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க, ஏதாவது தகவல் இருக்கா உங்களுக்கு? அவங்க மற்ற ஸ்டேட்லேருந்து சுந்தராபுரத்தில் இருக்கிறாங்களா? சரி, சுந்தராபுரத்தில் இருக்கிறாங்களா? அது போக அவுட்டரில் வந்து இந்த சூலூர் தொகுதிங்கண்ணா. இப்போ அதுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களுக்குலாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு அங்கே அண்டர்டேக் எடுத்துக்கிட்டு சாப்பாடெலாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தங்க வைக்கணும், சாப்பாடெலாம் கொடுக்கணும். எதாவது கொடுக்குறாங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம எதாவது பார்ட்டிலேருந்து எதாவது பண்ணுற மாதிரி எதாவது பண்ணணும். பார்த்துங்க, பார்த்துக்கிறேங்கண்ணா. பார்த்திபா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பேஷண்ட் எத்தனை பேர் அட்மிட் ஆயிருக்காங்க கொரோனால ஹாஸ்பிட்டல்லாம்? இன்னைக்கு சேலத்தில் வந்து அந்த மொத்தம் அஞ்சு தர்காவுக்கு போயிருக்காங்க. பேசியிருக்காங்க அஞ்சு தர்காவுக்கு போன ஏரியாவில். சரி, கிட்டத்தட்ட ஒரு 70,000 வீடுகள் இன்னைக்கு 400 டாக்டர்ஸ் வச்சு லோக்கல்ல செவிலியர்கள் டாக்டர் எல்லாத்தையும் வச்சு 400 வீட்டு செக் பண்ணாங்க. சரி சரி. அதில் 25 பேத்துக்கு சளி காய்ச்சல் அதிகமாகலாம். அவங்கள கூப்பிட்டு போயிட்டு தனியாக வச்சு. சரி, அந்த பணிகள் எல்லாம் போய் நீங்க முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு கடங்களுக்கு போய் பாருங்கன்னு சொல்லிருக்கோம். நம்ம யூனியன் வைஸ் சேர்மன், கவுன்சிலர்ஸ் எல்லாருக்குமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். சரி சரி. நீங்க சொன்னீங்கன்னா நாங்க நீ அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணுமோ அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். சார், ஜாக்கிரதை, கேர்ஃபுல்லா இருந்தேன், கேர்ஃபுல்லா இருந்தேன். அன்பு நெஞ்சங்களே, இது போன்ற இன்னும் பல வீடியோக்களை காண மணிச்சுடர் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.